வெல்கம் பேக் டு தி ஷோ மின்னும் பெண்ணே. ஒருவேளை நான் வந்து தமிழ் இலக்கியம் படிக்காம போயிருந்தா எனக்கு ஔவையாரை தெரிஞ்சிருக்காது, எனக்கு வந்து மணிமேகலையை தெரிஞ்சிருக்காது, மாதவியை தெரிஞ்சிருக்காது, குண்டலகேசியை தெரிஞ்சிருக்காது. நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே. உங்களுடைய கற்பனையை வந்து எப்படி மேம் வரிகளா நீங்க புகுத்துவீங்க? கண்ணால நீ காதல் பச்சை குத்த நெஞ்செல்லாம் பஞ்சாகி போனதென்ன. மின்னும் பெண்ணே அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கூட வந்து பாடலாசிரியர் உமாதேவி தான் இருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மேம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, இந்த மகளிர் தினத்து அன்னைக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? மகளிர் தினத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இது சுதந்திரமான நாடு. ஓகே. சுதந்திரமா வாழ்வதற்கான ஒரு சூழலை வந்து இந்த சமூகம் உருவாக்கணும் எல்லா பெண்களுக்கும். மேம் ஒரு யூஷுவலான ஒரு குவெஸ்டின்ல இருந்து தான் மேம், உங்களுடைய நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் எங்க மேம்? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்துல அத்திப்பாக்கம் அப்படின்றது தான் என்னோட கிராமம். நான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது என்னோட யூஜி வரைக்குமே நான் செய்யர் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். தமிழ் தான் படிச்சது, நான் பிஏ தமிழ் இலக்கியம் தான் படிச்சது. எல்லாமே வந்து என்னோட கிராமம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையோடு தான் என்னோட வாழ்க்கை வந்து தொடங்குச்சு. தமிழுக்கும் கிராமத்துக்கும் பெரிய தொடர்பு வந்து நிறைய அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் மேம். நீங்கள் உங்களுக்கு வந்து கெரியரை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு தமிழில் தான் வந்து படிக்கணும்னு ஆசையா, இல்லை அந்த தமிழ் மேலே ஒரு ஈர்ப்பு அப்படின்றது எப்படி மேம் வந்துச்சு? கண்டிப்பா கிடையாது, தமிழ் மீது ஈர்ப்பு அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. என்ன அதுதான் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனாலயா? அதுவும் கிடையாது, அப்படியும் இல்லை. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சிஏ பண்ணணும் அப்படின்னு தான், பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்ணணும் அப்படின்றது தான். ஆமா, அப்படிதான் நான் யோசிச்சது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து யூபிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் 12th படிக்கும் போது அந்த எண்ணம் வந்து வந்தது. சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஆமா. ஆனா என்னாச்சுன்னா, எங்க அண்ணன் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ், அவங்க படித்த காலேஜில் தான் முடித்தாங்க. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொதுவாகவே வந்து கிராமப்புறம்னு சொல்ல முடியாது, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன தான் நம்ம படித்தாலும் வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து ஒரு ஒரு குதிரைக்கொம்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது அண்ணன் எனக்கு பெரிய அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கிறேன், ஜாப் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதனால நீ என்ன பண்ணா பிபிஏ பிகாம் அப்படின்னு சொல்லி போகிறத விட தமிழ் இலக்கியம் அல்லது ஆங்கில இலக்கியம் இலக்கியம் படிக்கணும் அப்படின்றத மட்டும் எனக்கு எங்கள் அண்ணன் சொன்னாங்க. இலக்கியம் அப்படின்றது வந்து குறிப்பாக அது தமிழ் இலக்கியமோ அல்லது ஆங்கில இலக்கியமோ படித்தோம்னா எல்கேஜி யூகேஜிலேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் நம்ம டீச்சராக வந்து போகலாம் அப்படின்ற ஒரு சாதாரண மனநிலையில் இருந்து சொன்ன ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையினூட நான் கொண்டு வந்தது தான் இலக்கியம் சார்ந்த என்னுடைய ஈர்ப்பும் கூட. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஆங்கில இலக்கியம் வந்து கிடையாது, அதனால நான் வந்து தமிழ் இலக்கியம் படிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து வந்தது. அது வந்து நான் விரும்பி எடுத்தது அப்படின்றதை விட ஒரு வழிகாட்டுதலின் பேரில் வந்து, ஏன்னா நமக்கு சரியானவங்க நம்ம மேலே வந்து அக்கறை உள்ளவர்கள் நம்ம சரியாக தான் வழிகாட்டுவாங்க அப்படின்றது தான். அந்த சரியான என்னுடைய பெரிய அண்ணன் மேகநாதன் அண்ணனோட அந்த வழிகாட்டுதல் தான் என்னை இலக்கியம் நோக்கி நகர்த்தினது. குறிப்பாக வந்து தமிழ் இலக்கியம் நோக்கி என்னை நகர்த்தினதை வந்து நான் இன்றைக்கும் வந்து நான் பெருமிதமாக நான் யோசிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து தமிழ் இலக்கியம் படிக்காம போயிருந்தா எனக்கு ஔவையாரை தெரிஞ்சிருக்காது, எனக்கு வந்து மணிமேகலையை தெரிஞ்சிருக்காது, மாதவியை தெரிஞ்சிருக்காது, குண்டலகேசியை தெரிஞ்சிருக்காது. என்ன நான் இப்படி ஒரு லிஸ்ட் வந்து நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து பெண்ணியம் அப்படின்னு சொல்றத ஏதோ மேலை நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டதா, அல்லது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பெண்ணியம் பேசும்போது அந்த பெண்ணியம் எல்லாமே வந்து மேலை நாடுகள்ல இறக்குமதி செய்யப்பட்டதான்னு ஒரு ஒரு கருத்துணர்வு வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுடைய இலக்கியத்துல நம்மளுடைய ரோல் மாடலா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் வந்து நம்ம மீண்டு எடுத்து வந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல வந்து இருக்கணும். சினிமால உங்களுடைய கெரியர்ல ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்றது வந்து மெட்ராஸ் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த வாய்ப்பு எப்படி மேம் உங்களுக்கு கிடைச்சது? இந்த வாய்ப்பு சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய கவிதை தான் எனக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது. என்னுடைய யூஜி இளங்கலை படிச்சதுல இருந்து 2003 என்னுடைய முதல் கவிதை வந்து பத்திரிகையில வருது, மண்ணுயிர் அப்படின்னு ஒரு பத்திரிகை. அந்த சிறு பத்திரிகையில தான் என்னுடைய முதல் கவிதை வருது. அன்னையில இருந்து 2005 வரைக்குமான கவிதைகள், 2003 இருந்து 2005 வரைக்குமான கவிதைகள் எல்லாத்தையும் தொகுத்து
அதை சிறந்த கவிதைகள் அல்லது அதை வந்து செறிவாக்கி அந்த கவிதைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படின்றத வந்து கவிஞர் குட்டிரேவதி வந்து எனக்குள்ளே வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்க கட்டாயமாக வந்து இதெல்லாம் புத்தகமாக வந்து கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உட்காந்து அந்த கவிதை எல்லாத்தையும் தொகுத்து அதை செறிவாக்கி திசைகளை பருகியவள் அப்படின்ற தலைப்பில் வந்து பனிக்குடம் பதிப்பகம் வெளியிடா என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு 2006 வந்து வெளிவந்தது. அந்த 2006 வந்த திசைகளை பருகியவள் அப்படின்ற அந்த கவிதை தொகுப்பு தான் ரஞ்சித் சார் உள்ளிட்ட படைப்பாளிகள்கிட்ட போய் சேர்ந்தது. அவங்க எதனா படிச்சுட்டு இந்த கவிதையில் இருக்கக்கூடிய மொழியாடல் நல்லா இருக்கு, இந்த கவிதைகள் பேசக்கூடிய அரசியல் நல்லா இருக்கு அப்படின்றது எல்லாம் வந்து அவங்க புரிஞ்சிருப்பாங்க போல. அதன் அடிப்படையில் தான் ஒரு வாட்டி வெள்ளூரில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று இலக்கிய கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ரஞ்சித் சாரும் வந்திருந்தாங்க, கவிஞர் யாழநாதி தான் ஒருங்கிணைச்சிருந்தாங்க. அப்போது ரஞ்சித் சாரும் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. அப்போ தான் முதல் முறையாக நான் வந்து பார்க்குறேன் அட்டகத்தி திரைப்படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு விருதுக்காக வந்திருந்தாங்க, அந்த இடத்துல பாராட்டு விழா வச்சுருந்தாங்க. அப்போ வரும்போது நான் அந்த இலக்கிய கூட்டத்தில் பேசுறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, அவங்க உங்களுடைய திசைகளை பருகிய கவிதை தொகுப்பு படித்தேன், நல்லா இருந்ததுங்க, ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த மொழியாடல் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஊக்கம் வந்து கொடுத்தாங்க. அதை பற்றி வந்து அவங்க பேசினாங்க, சாகிச்சு பேசினது கிடைச்சது. ஒரு 4 மாதங்கள் கழித்து அவரோட அசோசியேட் டைரக்டர் என்னுடைய நண்பர் கவிஞர் அதியன் அவர் தான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, டைரக்டர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, ஒரு டீன் ஒன்று இருக்குது நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க, வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் அவரை சந்தித்த ஒரு 4 மாதங்களுக்குள் கிடைத்த வாய்ப்பு தான் மெட்ராஸ் வாய்ப்பு. பர்டிகுலரா வந்து அந்த சாங்ல வந்து எல்லாத்துக்குமே பிடித்தமான வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாபப்பூவும் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கல மேம். அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப புதுசா இருந்தது மேம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். கட்டாயமா, தாபப்பூவும் நான் தானே, பூவின் தாகம் நீதானே. பாடலுடைய அடையாளமே தாபப்பூ பாடல் அப்படின்ற அளவுக்கு வந்து தாபப்பூ அப்படின்னா என்னது மேம், அது உண்மையிலே வந்து ஒரு பூவா இல்ல வேற? ரொம்ப நல்லா கேட்டீங்க நீங்க. தாபப்பூ அப்படின்றது வந்து தாபத்தை வந்து பூவா சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல. தாபம்ன்றது அது வந்து ஒரு எமோஷனல் தான், அந்த உணர்வை வந்து, அந்த உணர்வுன்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை வந்து பூவோட வந்து சொல்லியிருக்கு. மேம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி அந்த மாதிரி வழக்கமே இல்லை இல்லை மேம், அந்த அந்த சொல்லே அழிஞ்சு போச்சு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு பாத்தீங்களா. இப்போ நீங்க சொல்லாமட்டு இருந்தா சரி தாபம்னு ஒரு பூ இருக்குது போல அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன். என்ன மாதிரி இப்ப நிறைய பேர் இப்படி கேள்விகள் உருவானா தானே இப்படியான தெளிவுகளும் வரும். ஆமா கண்டிப்பா, அதனால தான் மேம் நான் கேட்டேன். ஓகே, அதை பத்தி நீங்க சொல்லுங்க மேம். என்னன்னா அந்த டியூன் வந்து அவரு கொடுத்தாரு, போனதுமே ரஞ்சித் சார் பொறுத்த வரைக்கும் அவரோட பழகின எல்லாருக்குமே தெரியும், நேராக வந்து அவர் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் மாதிரி போன உடனே வந்து இதுதான் வேலை இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டார். போனதை நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுவார், கம்ஃபர்டபுள் ஆகிட்டு நிறைய வந்து விஷயங்களை வந்து பேசினார், சமூகம் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள், பர்சனல், இது எல்லாத்தையுமே வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு படம் வந்து பண்ண போகிறோம் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ண போகிறோம். மெட்ராஸ்னு கூட சொல்லலை அப்போ அவர், ஒரு படம் வந்து பண்ண போகிறோம், அதில் வந்து ஒரு டியூன் ஒன்று இருக்குது, அது சோலோ சாங் தான், ஒரு பெண்ணோட பார்வையிலிருந்து அதை எழுதணும், அதனால் அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்படின்னு சொல்லி தான் அந்த சுச்சுவேஷன் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு நண்பனுக்காக வந்து இன்னொரு நண்பன் வந்து கொலை செஞ்சிடறான், அதுக்கப்புறம் வந்து நண்பனையே வந்து சாகடிச்சிடுறாங்க, அதனால் அந்த கில்ட்டி ஃபீல்லையே வந்து அவன் எப்படியாவது வந்து பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து இருக்கிறான். மெட்ராஸ் படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து இது புரியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவனை வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றா, அந்த அந்த பெண் வந்து அவனுடைய அவளுடைய காதலை சொல்லி எப்படி அவனுடைய பழிவாங்கும் எண்ணத்துல இருந்து அவனை மீட்டெடுக்கிறா அப்படின்றதுதான். அதுல இன்னொரு வழி, இன்னொரு வரி கூட பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உயிர் வாழ முள் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு. கட்டாயமா இல்ல, எனக்கு என்னன்னா நான்னி பாடல் முழுக்கவே எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். எல்லா வரிகளுமே கவிதைகள் தான். அதில் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கவிதைக்கும் பாடலுக்குமான ஒரு வித்தியாசம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அந்த டியூனும் அந்த சுச்சுவேஷனும் ஒரு கவிதையாக இருக்கும்போது எளிமையாக வந்து அந்த கவிதைகளை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்றதான். அப்படியான ஒரு டியூனும் ஒரு சுச்சுவேஷனும் தான் எனக்கு நான்னி பாடலில் வந்து கிடைச்சது. அதில் நான் நீ நாம் அதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தைகள் தான், ஒரு ஒரு வார்த்தைகள் தான் நம்ம வந்து ஒரு ஒரு எழுத்துக்கள் தான் அதில் வந்து போடவே முடியுன்ற மாதிரி தான் இருக்குமே.
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தா தா தான்றதுல வந்து நம்ம மூணு வார்த்தைகள் வந்து நம்ம போட்டே ஆகணும் அப்படின்றதுதான் கட்டாயமா. ஆமா, அதாவது கொஞ்சம் டஃப்பான டியூனும் கூடாது. ஆமா, நான் நீ நாம் வாழவே உறவே நீ நான் நாம் தோன்றினோ உயிரே அப்படின்னு சொல்லி வருவாங்க. கண்டிப்பா மேம், இந்த இந்த இன்டர்வியூ அனைவரும் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் பாப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்குங்க இப்படி எல்லாம் பாடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களையுமே வந்து இந்த ஷோல வந்து பாட வச்சாச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் மேம். என்ன பொறுத்த வரைக்கும் பாடல் எழுதுவது மிக எளிது அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னன்னா, மாயாநதி பாடல் முழுக்க முழுக்க நான் உள்வாங்கினது குமுதவள்ளியையும் கபாலியும் மட்டும். அடுத்து உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய வாய்ப்பு, எல்லாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபாலி படம். கபாலி படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்றது ஒரு 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 பக்கம் இருந்தாலுமே வந்து அதுல இருக்கிற அந்த நீங்க அவருக்குன்னு நீங்க எழுதின பாடல்கள் வரிகள் ஒன்னொன்னும் அவரு பாணியில சொல்றப்போ ரசிகர் எல்லாத்தையுமே வந்து ரசிக்க வச்சு பயங்கரமா இருந்தது மேம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்பெஷலாக சொல்லணும்னா மாயாநதியை அந்த சாங் வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு தலைவியை பிரிஞ்சு இருக்கிற அது அந்த நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்கள் வாயிலிருந்து கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் வந்து நிறைய சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னும் நான் வந்து அவ்வளோ ஆர்வமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா உங்களுக்குள்ள வந்து இவ்வளவு ஒரு உணர்வை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாடல் அதுதான் வெற்றி அப்படின்றது வந்து உங்களுடைய வரிகள் தான் மேம். அது அது தலைவரோட வாயிலிருந்து வர்றப்போ அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். அதையுமே ரஞ்சித் சார் தான் நன்றி சொல்லணும், நீங்க இவ்வளவு சொல்லணும். என்ன அவர் தான் வந்து இந்த பாடல் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்காகவே வந்து அந்த டியூனை வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியான ஒரு டியூன் தான் அது. முதல் வரி வந்து, நெஞ்சமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுது, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீர் அப்படின்றது. 20 வருடங்கள் கழிச்சு தன்னுடைய மனைவியாகிய காதலியாகிய மனைவி அவளை பிரிஞ்சிருக்கும் போது 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணும்போது சந்திக்கும் போது எழக்கூடிய உணர்வும் உணர்ச்சியும் தான் அந்த பாடல். சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க இதுதான் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கற்பனையை வந்து எப்படி மேம் வரிகளா நீங்க புகுத்துவீங்க, எந்த மாதிரி இப்படி இப்படி இது இது போட்டா இந்த வரிகள் வந்து கரெக்டா இருக்குமா அப்படின்னு நீங்க? இல்ல, என்ன அப்படின்னா
என்னை பொறுத்த வரைக்கும் பாடல் எழுதுவது மிக எளிது அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படிங்களா மேம்? கட்டாயமா நானே எழுதலாமா? அப்படி கட்டாயமா நீங்களாம் எழுதலாங்க? என்ன எப்படி டவுட்டோட கேக்குறீங்க? ஆனா தமிழ்ல நான் பிஹெச்டி எல்லாம் முடிக்கிறீங்க வரணும் அப்படின்றதுதான். பிஹெச்டி எல்லாம் தேவையில்லை, தமிழ் தெரிஞ்சா போதும். தமிழ் பிஹெச்டி தேவையில்லை. அப்படிதானே? ஆமா, இலக்கியம் தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். ஒரு டியூனை கேட்கும் போது அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றத வந்து டியூனே சொல்லிடும் சொல்லிடும். அப்படி வந்து மாயாநதி பாடல் அந்த டியூனை வந்து அவர் கொடுத்ததுமே நான் அத்தனை வாட்டி கேட்டுட்டே இருந்தேன். என்னன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது சூப்பர் ஸ்டாரோட படம் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து கபாலி மேலேயே கண்ணோட இருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, மாய நதி இங்கு மார்பில் வழியுது, தூய நரையிலும் காதல் மலருது. மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. அந்த 20 வருஷம் கழிச்சு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வயசான ஒரு ஆளத்தை இருப்பாங்க. அந்த அந்ததுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரிகள் புகுத்திருக்கிறீங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு மேம். செத்து போயிட்டேன்னு எல்லாரும். நான் செத்து தான் போயிருந்தேன் நீ என்ன வந்து பார்க்குற வரைக்கும். மாய நதி இன்று மார்பில் வழியுதே. இது என்னன்னா அது ரிப்பீட்டடாக வர வேண்டிய வரிகள். அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவியிலையும் வரும், சரணம் என்றிலையுமே வரும். அப்போ வந்து நிறைய வந்து எழுதியிருந்தேன் அதில். உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா இந்த பாடல்களை, இந்த வரிகளை சலாகிக்கிற எல்லாருக்குமே, எல்லா லிசனர்ஸுக்குமே, எல்லாருக்குமே நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், இந்த வரிகளை எழுதிய உமாதேவியை விட இந்த வரிகளை தேர்ந்தெடுத்த இயக்குனருக்கு தான் இந்த பெருமைகள் எல்லாமே போய் சேரும். ஏன்னா எனக்கு நான்மை பாடலும் சரி, நான் 2 பல்லவி 3 சரணம் வந்து எழுதி கொடுத்தேன். அதுல இந்தந்த வரிகள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தது ரஞ்சித் சார் தான். அதே மாதிரி தான் மாயநதியும். மாயநதியில வந்து நிறைய, ஏன்னா இந்த டியூன் வந்து அவ்வளோ ஒரு ஒரு சுதந்திரத்தை வந்து கொடுத்துச்சு. எழுதுறதுக்கான ஒரு சுதந்திரம் வந்து அந்த பாடலுக்குள்ள வந்து டியூனுக்குள்ள வந்து இருந்தது. அப்படி எழுதும் போது நிறைய, அது என்னன்னா ரஞ்சித் சாரே வந்து இதை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான வரிகள்லாம் இருந்தது. ஆனா வேற வழியே கிடையாது. பல்லவின்னா இத்தனை வரிகள் தான் போட்டாகணும்னு இருக்கு, சரணம்னா இவ்வளவுதான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருது. இது வந்து ரிப்பீட்டடா வர வேண்டியது அப்படின்றதுனால அது நிறையவே நான் எழுதியிருந்தேன். எப்படியும் வந்து அதுல ஒரு 12 கவிதைகள் வந்து எழுதியிருப்பேன். மாய நதி இன்று மார்பில் வழியுது, தூய நரையிலும் காதல் மலருது, இந்த மாதிரி வந்து 12 வந்து எழுதியிருப்பேன். அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இந்த மாய நதி. மாயநதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாள பாடலாகவே வந்து இது மாறி இருக்கு. இன்னொரு அருமையான வார்த்தை வந்து நீங்க சூப்பர் ஸ்டாருக்குன்னே வந்து எழுதியிருக்கிறதா வந்து நாங்க நிறைய இன்டர்வியூல நீங்க சொல்லியிருக்கிறீங்க. என்ன அப்படின்னா வந்து, தேசமெல்லாம் ஆளுகின்ற ஒரு படையை நான் அடைந்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேம். இதுல என்னன்னா சார், மாயநதி பாடல் முழுக்க முழுக்க நான் உள்வாங்கினது குமுதவள்ளியையும் கபாலியும் மட்டும்தான். 1000 கோடி நான் தினம் இறந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில். அதுக்குள்ள வந்து நான் வேற எங்கேயுமே டிராவல் ஆகல. அது சூப்பர் ஸ்டாருக்காக நான் எழுதுறேன் அப்படின்ற ஒரு இடத்துலயே எனக்கு அந்த சிந்தனை வரவே இல்லை பாடல் எழுதும் போது. ஆனா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக எழுதிருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு என்னன்னா, ஒருவேளை வந்து நான் சூப்பர் ஸ்டாருக்காக அந்த பாடல் எழுதுறேன் அந்த மனநிலை எனக்கு வந்திருந்தா இந்த வரிகள் வந்து இவ்வளவு வீரியமா வந்திருக்கமா அப்படின்றது தெரியல எனக்கு. தெரியல, அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஒருவேளை இப்படி வந்திருந்தா அது எப்படி வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பாடல் முழுக்க எழுதி முடிச்சுட்டு திரும்பவும் வந்து ஒரு வாட்டி பாடி பார்க்கும்போது, திரும்பவும் நான் கவிதைகளாக அதை சொல்லி பார்க்கும்போது, இது சூப்பர் ஸ்டாருக்காக நம்ம எழுதியிருக்கிறோம் அப்படின்றது வந்து எனக்கு இன்னொரு முறை நம்ம அதை நம்ம கவிதையை வந்து படிக்கும் போது, நம்ம முதல் முறையா எழுதி படிக்கும் போது இருக்கக்கூடிய உணர்வும், திரும்ப திரும்ப படிக்கும் போது இருக்கக்கூடிய உணர்வும் வந்து வித்தியாசப்படும்ல, அது வந்து எனக்கு இருந்தது இதுல. அப்போ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டாருக்காக வந்து ஒரு வரி வந்து எனக்கு அங்க தோணுச்சு. அந்த அந்த மெஷர்மெண்ட்டுக்கு, அந்த டியூனுக்கு வந்து எனக்கு தோணுனது தான், தேசமெல்லாம் ஆளுகின்ற ஒரு படையை நான் அடைந்தேன், காலமென்னும் வீரனிடம் என் கொடியை நான் இழந்தேன் அப்படின்னு. தேசமெல்லாம் ஆளுகின்ற ஒரு படையை நான் அடைந்தேன். சூப்பர் ஸ்டாரை விட வேற யாருக்கு இந்த ஒரு தேசத்தை வந்து ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க? கண்டிப்பா அதுதான் அந்த சொன்ன, தேசமெல்லாம் ஆளுகின்ற ஒரு படையை நான் அடைந்தேன்,
காலமென்னும் வீரனிடன் என் கொடியை நான் இழந்தேன்றது டக்குன்னு வந்து நான் அந்த இதுக்குள்ள போயிட்டேன், சிச்சுவேஷனுக்குள்ள போயிட்டேன், பாடலுக்குள்ள போயிட்டேன். அப்படி அதுதான் ஜமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே. நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் தெரிந்தேன் தனியே தனியே. ஆயிரம் கோடி முறை நான் தினம் இறந்தேன், நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில். செத்து போயிட்டேன் எல்லாரும். நான் செத்துதான் போயிருந்தேன். நீ என்ன வந்து பார்க்கிற வரைக்கும் மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. நாம இந்த மாதிரி வீட்டில் ஒரு ரெண்டு வருஷம் வாழ்ந்துருப்போப்பா. ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் பதினெட்டு நாள். இந்த இருபத்தஞ்சு வருஷமும் திரும்ப திரும்ப அதை மட்டும்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நீர் வழியே மீன்களை போல் என் உறவை நான் இழந்தேன், நீ இருந்தும் ஒரு துறவை நான் அடைந்தேன். ஒளி பூக்கும் இருளே வாழ்வின் பொருளா, நீ வலி தீர்க்கும் வரியாய், வாஞ்சை தரவா. தமிழ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து நம்மளோட மொழி வேற, அது வந்து வீரமும் காதலும் தமிழோட தொடர்புடையது. அதுல என்னையே வந்து வரிகளை தேர்ந்தெடுக்க சொன்னது வந்து ஒரு இயக்குனர் ஒரு பாடலாசிரியர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். அதாவது ஒரு படைப்பாளி சக படைப்பாளியை வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்றாங்க, எவ்வளவு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதுதான். வீர துரந்தரன் அப்படின்னு சொல்றேன், கண்டிப்பா ஒருபோதும் வந்து அது உடலோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பாணி இருக்கும். அந்த கவிதை அப்படின்றது வந்து கவிதை நடை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து புதுசு புதுசான வார்த்தை, அந்த இலக்கிய நடையில இருக்கிற வார்த்தைகளை வந்து நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. அப்படி ஒரு பாட்டு தான் வந்து அதே கபாலி படத்திலேயே வந்து வீரத்துரந்தரா அப்படின்ற ஒரு சாங். வீரத்துரந்தரா கபாலி படத்துல ஒரு பாடல் தான் பாடல் எழுதி எழுதுறதுக்கு முன்னாடியில இருந்தும் பாடல் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இருந்த ஒரு மண்ணலை. அது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாவே முடிஞ்சிட்டு வந்துட்டேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் ரஞ்சித் சார் போன் பண்ணி இன்னொரு டியூன் இருக்கு உமா நீங்க பண்ணுங்க அது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னன்னா எந்த மாதிரி டியூன் சார் அது எப்படின்னு சொல்லுங்க, வரும்போது கொஞ்சம் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன. அப்பதான் சொன்னாங்க அது வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக ஒரு தலைவன் உருவாகிறான். அந்த தலைவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு தலைவனா உருவாகுவான், அவன் அல்லது எப்படிப்பட்ட ஒரு தலைவனா அவன் வர வேண்டும், இதுதான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நீங்க புறநானூறு கலிங்கத்து பரணி இந்த மாதிரி என்ன ஒரு வீரயுகம் சார்ந்த பாடல்களா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அவர் வீரயுகம் சார்ந்த பாடல் அப்படின்றதுதான்.
அதிலிருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு போனது தான். அவர் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு சாயந்தரம் வந்து சொல்கிறாரு, சாயந்தரம் கூட இல்லை ஒரு 2 மணி மாதிரி அவர் சொல்கிறாரு. மறுநாளே நான் அவர் மீட் பண்ண போகும்போதே வந்து ஒரு 17 வரிகளுக்கு மேலே எழுதி கொண்டு போயிட்டேன், 20 வரிகளுக்கு கிட்ட எழுதி கொண்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு அது ஈஸி, ஒரு தமிழ் பேராசிரியராகவும் ஒரு பிஹெச்டி வந்து அதில் முடிச்சிருக்கோம். தமிழ் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து நம்மளோட மொழி, அதில் வந்து வீரமும் காதலும் தமிழோடு தொடர்புடையது. அதில் காதலை வந்து நம்ம ஏற்கனவே மாய நதியில் சொல்லியாச்சு, அடுத்து வீரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால ரொம்ப நல்லா வந்து வரிகள், எனக்கு பிடிச்ச வரிகளை வந்து எழுதிட்டு போனேன். என்ன டியூன் கொடுக்கவே இல்லை, டியூன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எழுதிட்டு போனது ரஞ்சித் சாரோட ஒர்க் பண்ணது இது மட்டும்தான். அப்போ நான் எழுதிட்டு போனப்போ அவர் வாங்கி படித்தாரு, படிச்சுட்டு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் டியூன் இருக்கா சார் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சந்தோஷ் சார் வந்துருவாங்க நம்ம பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல சந்தோஷ் சாரும் வந்தாங்க. வந்ததுமே அவர் டியூனை கொடுக்கல, இந்த வரிகளை வாங்கி பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாடினதான் இது இப்படி பண்ணலாங்க அப்படி பண்ணலாங்க இந்த வரிகளை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு இன்னும் வந்து சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை சார் நான் திரும்ப ஒர்க் பண்ணுறேன், இது ஃபைனல் பண்ணிடலாம், நீங்கள் வந்து அங்கேயே போயிட்டு எழுதிடலாம்னு அப்போவே வந்து முடிவு பண்ணுறாங்க. எனக்கு என்னென்னா நான் திரும்ப வந்து ஒர்க் பண்ணணும், இன்னும் வந்து அதை தவிர்க்கவே முடியாத வரிகளாக இருக்கணும், ஏன்னா காலத்திற்கான வரிகளை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஏனோ தானோன்னு எந்த வரியுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுனால சார் எனக்கு ஒரு நாள் வந்து டைம் கொடுங்க, நாளைக்கு நான் கட்டாயமாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அதில் தான் வந்து தும் தும் தர தும் தும் தர தர We're going to demolish this temple. Your permission. லுஜகாம்பிக்கு நாள் இனி தம்பாரா பகி பகி போட அந்த கோயிலை டச் பண்ணலாம், முதல்ல என்ன டச் பண்ணணும் தொட்டு பாரு பார்க்கலாம் தொட்டு பாரு பார்க்கலாம். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, முழு பாடலையும் எழுதி கொண்டு போனதுக்கு அப்புறம் ரஞ்சித் சார் வந்து நீங்களே ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு பாடல் எழுதியிருக்கேன், இது முதல் முறையாக நான் வீரம் சார்ந்த ஒரு பாடல், சூப்பர் ஸ்டாருக்காக எழுதுன வீரம் சார்ந்த ஒரு பாடல். அதில் என்னையே வந்து வரிகளை தேர்ந்தெடுக்க சொன்னது வந்து ஒரு இயக்குனர் ஒரு பாடலாசிரியர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், அதாவது ஒரு படைப்பாளி சக படைப்பாளியை வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது தான். அது வந்து முழுக்கவே ரஞ்சித் சார்கிட்ட வந்து என்னால் பார்க்க முடியுது. அதில் உங்களுக்கு பிடிச்ச வரிகள் எது மேம்? இதில் எல்லா வரிகளையும் பிடிக்கும், நீங்கள் இப்படிலாம் கேட்டீங்களா? பர்டிகுலராக அதாவது உங்களுடைய குழந்தை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, தி பெஸ்ட் அப்படின்னு வேற சொல்லிட்டீங்க, அதுல உங்களுக்கு மிகவும் அந்த பிடித்தமான ஒரு வரி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும்ல மேம்? அப்படி வந்து சொல்ல முடியாது. என்ன வீர துரந்தரா எமை ஆளும் நிரந்தரா, பூமி அறிந்திரா புது யுகத்தின் சமர் வீரா, இப்படி ஒவ்வொரு வரியுமே அதுல முக்கியமானதுதான். இதுல வந்து எதை வந்து விடுறது எதை வந்து பிடிக்கிறது அப்படின்றதே வந்து எனக்கு வீர துரந்தரா அப்படின்னு சொன்னா வீரர்களுக்கெல்லாம் மேலான வீரன், வீரம் அப்படின்னு சொல்றது வந்து உடலோட சம்பந்தப்பட்டதான் வந்து பொதுவான ஒரு பார்வை வந்து இருக்கு. வீர துரந்தரன் அப்படின்னு சொல்றவன் கண்டிப்பா ஒருபோதும் வந்து அது உடலோட சம்பந்தப்பட்டவன் கிடையாது. வீரம் வந்து உடல்ல இருந்தா மட்டும் போதாது, அது சிந்தனையில் இருக்கணும் அப்படின்றதுதான். சிந்தனை அப்படின்னு சொல்றது கூட ஒரு பிறரை துன்புறுத்தாத வீரம் எதுவோ அதுதான், அப்படிப்பட்ட பண்புகளை உடையவன் தான் வீர துரந்தரன். பிறரை துன்புறுத்தாத வீரத்தை உடைய வீரன் தான் வீர துரந்தரன். வீரர்களுக்கெல்லாம் மேலான வீரன் அப்படின்னு சொல்லலாம். இதுல நீங்க இன்னொன்னு ஒரு விஷயம் பார்த்தோம்னா, பஞ்ச சீலங்கள் ஒழுக்கங்களை சொல்லக்கூடிய ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய வீரன் எவனோ அவன் பஞ்ச சீலங்கள் என் மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய் சொல்லாதே, பஞ்ச சீலங்கள் சொல்லக்கூடிய பொய் சொல்லாதே, திருடாதே, அடுத்தவருடைய மனையை வந்து விரும்பாதே, கொலை செய்யாதே, மது அருந்தாதே, இந்த பண்புகளை உடையவன் எவனோ அவன் தான் வீர துரந்தரன். பிறரை துன்புறுத்தாத வீரத்தை உடையவன் வீர துரந்தர எம்மை ஆளும் நிரந்தர. வீர துரந்தர எம்மை ஆளும் நிரந்தர, பூமி அறிந்திரா புது எங்கிருந்தோ ஒருத்தவர அவன் அடுத்த தமிழ் நேசன் சொல்றான், ஒண்ணு நீ ஆவணும் மாத்தணும்.
the great, keeping it straight OG since the 80s. Untouchable, aka Kabali. Fighting for what's right, standing up for the weak. Looking fly, kicking ass in a suited hockey stick. வெடித்திடும் பகை களத்தினில் ஆட வெறுத்திடும் புகழ் உடைகளை வழங்கிடும் வழி வழி துணை வழிகளில் முளைத்திடும் விடுவிடுதலை பழஞ்சிடும் பயிரன் நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா உன் நிலை தாண்டிய மலை உயருமா தலைவனே இனி அறம் உறங்குமா வீர துறந்தர Lend me your ears, I'll slice them all off. With the same pair of scissors my mama used to cut cloth. Every man got a right to decide his destiny. I'd rather die standing up than living life on my knees. Beat the war drums hard, don't let the music stop. Mother cheat, mother lovers, cause this jam. Beat the war drums hard, don't let the music stop. Mother cheat, mother lovers, cause this jam. Rock. What do you mean? யார் ஆண் பரலாசிரியர் வந்து ஆண் அழகா உன்னடிமை அப்படின்னு சொல்லி எழுதும்போது அது வந்து ஒரு ஆண் அப்படின்றதுனால எழுதினாங்களா அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெண்ணோட பார்வையில இருந்து அந்த பாடல எழுதி இருக்காங்க. அடிக்கிற இல போல் உத்து பாக்குற அடிக்கடி குளிர போல் வந்து இருக்கிற மேம் உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து யூடியூப்பில் வந்து பயங்கரமாக கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க கட்டப்பாவை காணோம் அப்படின்ற படத்துலேருந்து ஏ பெண்ணே பெண்ணே அப்படின்ற சாங் வந்து நெஞ்சில் தேனூற்ற காற்று மெல்லையமிட்டு கண்ணால நீ காதல் பச்சை குத்த நெஞ்செல்லாம் பஞ்சாகி போனதென்ன இந்த சாங்ல வந்து ஏ பெண்ணே பெண்ணே உன்னை கண்ட நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி இருக்கிறீங்களே நீங்க ஒரு பொண்ணு அப்படின்றதுனால வந்து எழுதி இருக்கிறீங்களா இல்ல இந்த மாதிரி இல்ல உங்களுக்கு கிடைச்ச சிச்சுவேஷனே இந்த மாதிரி தானா எப்படி மேம் சொல்லப்பட்ட அந்த சிச்சுவேஷன் எப்படி மேம் இல்ல இது வந்து எப்படி இந்த இதுக்கு வந்து பதில் சொல்லுங்க சாதாரணமா தான் ஒரு ஆண் பாடலாசிரியர் வந்து ஆண் அழக உன்னடிமை அப்படின்னு சொல்லி எழுதும்போது அது வந்து ஒரு ஆண் அப்படின்றதுனால எழுதினாங்களா அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க வந்து ஒரு பெண்ணோட பார்வையில இருந்து அந்த பாடல் எழுதி இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த பாடலும் நீங்க கேட்டிருப்பீங்க ஏ பெண்ணே பெண்ணே அப்படின்றது அந்த ரெண்டு பெண்ணே பெண்ணே அப்படின்னு சொல்லி போடுறது அந்த டியூன் தான் அதை சொல்லியிருக்கு. ஏ பெண்ணே பெண்ணே உன்னை கண்ட பின்னே நேரம் நல்ல நேரம் என்று தோன்றுது அப்படின்றது அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய டைமே மாறி போயிடுது. எல்லாமே இனிமே நல்ல நேரம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது வந்து கதையோட தொடர்புடையதாக தான் இருக்கும் இந்த பாடலும். இந்த ஏன்னா டியூன் வந்து ஒரு அற்புதமான ஒரு டியூன், ஒரு துள்ளல் காதலை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பாடல் மாதிரி இருக்கும். ஒரு ஆண் வந்து காதலை எப்படி வந்து கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டியூன் தான் இது. அந்த டியூனே வந்து ஒரு செலிப்ரிட்டி டியூனாக தான் வந்து இருக்கும். மேம் அதுலேயே வந்து இன்னொரு வரிகள் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு வரி மேம், அதுவுமே வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வரி, ரொம்ப அழகான வரிகள். அதை வந்து நீங்க எப்படி எழுதுனீங்க மேம்? டியூன் வந்து ஒரு பக்கம் எதை சொன்னாலும் அந்த டியூன் எப்படி இருக்கோ நம்மளுடைய வரிகள் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கணும் அப்படின்றதுனால. ஓகே, இந்த வரிகளை பத்தி நீங்க சொல்லுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையோட தொடர்புடையதா இருக்கும் இந்த வரி. அடிக்கிற வெயில போல் உத்து பாக்குற அடிக்கடி குளிர போல் வந்து இருக்கிற, இது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லிட்டரியெல்லாம் இருக்காது, கலோக்கியலா தான் இருக்கும் இந்த இந்த மொழியே வந்து. இதுல என்னன்னா அந்த ஒரு ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் காதல் அப்படின்றது வந்து ஒரு பிணைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடியான ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இந்த பாடலுக்குள்ள சொல்லியிருக்கேன். கதை தான், கதையோட ஓட்டம் தான் இந்த பாடல். அடிக்கிற இல போல் உத்து பாக்குற அடிக்கடி குளிர போல் வந்து இருக்கிற
அதே சாங்கிலே வந்து இன்னொரு அருமையான வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாமலை போல் தேன் பொழிந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி ஆரம்பிச்சு, அதுவுமே வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது மேம். அந்த வரிகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேம், அதுக்கு அர்த்தமும் சொல்லிடுங்க மேம். அதுக்கு அர்த்தம் வந்து சொல்லவே தேவையில்லைன்னா அருமை எளிமையானதுதான். மாமழையை போல் தேன் பொழிந்தாயே, மீன் கண்ணாலே ஊன் கலந்தாயே. மீன் போன்ற கண்ணால வந்து என்னுடைய ஊனையே வந்து கரைச்சிட்டேன், என்னுடைய உயிரையே கரைச்சிட்டேன் அப்படின்னு கண்டு கேட்டு உண்டு எத்து உற்றதையும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள அப்படின்னு வள்ளுவன் சொன்னதுதான் இந்த இடத்துல. கண்டிப்பா மேம், ஆனா வரிகள் வந்து ரொம்ப கேட்சியா இருந்தது அப்படின்றதுனாலதான் வந்து வியூவர்ஸ் போய் அந்த அந்த பாட்டு போய் ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துருக்குது மேம். இதுல இருந்த வரிகள் எல்லாமே ரொம்ப எளிமையா இருந்துச்சு. நெஞ்சில் தேனூற்று காற்று மெல்லையாமீட்டுத கண்ணால நீ காதல் பச்சை குத்த நெஞ்செல்லாம் பஞ்சாகி போனதென்ன காற்றோடு காற்றாகும் காற்றாடி போல் காதல் உன்னோடு தானே. பெண்ணே பெண்ணே உன்னை கண்ட பெண்ணே நேரம் நல்ல நேரம் என்று தோன்றுதே. நின்னும் பொன்னே கண்ணுக்குள்ள உந்தன் பிம்பம் எங்கோ என்னை கொண்டு போகுதே. அடிக்கிறடையில போல் உத்து பாக்குற அடிக்கடி குளிர போல் வந்து இருக்கிற மேம். இதுவரை வந்து நீங்கள் கடந்து வந்த பாதை அது போக எல்லாமே வந்து நீங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேம். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்படின்றதெல்லாம் என்னென்ன மேம் இருக்குது, ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குமே அப்படியே எடுத்து விடுங்க. இப்போ வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறது அதே கண்கள் நீங்க கேட்டிருப்பீங்க, இதோ தானாகவே படம் ஜிப்ரான் சாரோட ஒர்க் பண்ணது, அவரோடவே வந்து நான் அடுத்த ரெண்டு படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஜோதிகா மேடமோட மகளிர் மட்டும் படத்துல, அப்புறம் நயன்தாரா மேடமோட அறம் படத்துல கோபி சாரோட இயக்கத்துல வருது அந்த படம். அதுக்கப்புறம் நாகேஷ் திரையரங்கம் அப்படின்னு ஸ்ரீகாந்த் தேவா சாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அடங்காதே ஜிவி பிரகாஷ் சாரோட அடங்காதே படம், அப்படி மாயா படத்தோட இயக்குனரோட அடுத்த படம் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி நிறைய படங்கள் வந்து இப்போ போயிட்டு இருக்குது மேம். மேம் ரொம்ப சூப்பர் மேம், உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், மேலும் மேலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி மேலும் மேலும் உங்களுடைய பாட்டை வந்து எல்லாருமே கேட்டு மக்கள் வந்து கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாக எங்கள் டீம் சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி உங்க டீமுக்கும் கேப்டன் டிவி நேயர்கள் எல்லோருக்கும். தொடர்ந்து வந்து என்னுடைய முதல் படமான மெட்ராஸ் படத்துல நான் நீ பாடலுக்கு கொடுத்த அதே அங்கீகாரத்தை தமிழ் ரசிகர்கள் தொடர்ந்து என்னுடைய பாடல்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய பாடல்களுக்கும் அந்த ஒரு அங்கீகாரத்தையும் அந்த ஒரு ஊக்குவிப்பையும் எனக்கு கொடுக்கறதன் மூலமா திரும்ப திரும்ப இப்படியான வரிகளை வந்து தமிழ் ரசிகர்களுக்கும்
தமிழ் சமூகத்துக்கும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இன்னைக்கு மகளிர் தினம் அப்படின்றதுனால வந்து மகளிருக்காக பெண்களுக்காக வந்து ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று நீங்கள் வந்து சொல்லணுமே. இல்லை, அது எல்லா பெண்களுக்குமே தெரியும், ஏன்னா பெண் என்பவள் எப்போவுமே வந்து பவர்ஃபுல் தான். இல்லை, எல்லா பெண்களுக்குமே வந்து அது தெரியும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெற்றிக்கு நம்மளுடைய உச்சத்திற்கு எந்த விதத்திலையும் நம்முடைய குடும்பமோ நம்முடைய தூரமோ நம்முடைய கல்வியோ அல்லது நிறமோ சாதியோ மதமோ எதுவுமே வந்து தடை இல்லை அப்படின்றது தான். ஒரு வைராக்கியம் மட்டும்தான், ஒரு இடத்துல போய் நம்ம சேரணும் அப்படின்னு. ஏன்னா அது பெண்கள்கிட்ட நிறைய வைராக்கியம்ன்றது பெண்கள்கிட்ட வந்து அது ஊறி போன ஒரு விஷயம். அது என்னன்னா, நம்முடைய சாதனையை நோக்கி அந்த வைராக்கியத்தை வந்து வளர்த்தெடுக்கணும், நகர்த்தணும் அப்படின்றது தான். ஓகே மேம், ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம், ரொம்ப நன்றி. நன்றி. மின்னும் பெண்ணே அப்படின்ற இந்த ஷோவில் வந்து கலந்துக்கிட்ட ரெண்டு செலிபிரிட்டிஸுமே வந்து பெண்களால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்றத மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருப்பாங்க. ஃபேமிலியையும் பார்த்துட்டு கெரியரையும் பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்மளாலையும் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். வீட்டில் இருக்க பெண்கள் தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை வந்து பாருங்கள். ஜெயித்த பெண்கள் அனைவருக்குமே வந்து என்னுடைய சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒன்ஸ் அகெயின் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணே பெண்ணே, உன்னை கண்ட பின்ன நேரம் நல்ல நேரம் என்று தோன்றுதே. ஓ மின்னும் பொண்ணே, கண்ணுக்குள்ள உந்தன் பிம்பம் எங்கோ என்னை கொண்டு போகுதே. அடிக்கிற ரயில போல் உத்து பார்க்குற, அடிக்கடி குளிர போல் வந்து இருக்கிறேன்.